الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله அல்லாஹ்வுடைய அளவற்ற கருணை அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அகலத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் பொறுமையோடு வாழ வேண்டும். அதிலும் குறிப்பாக சோதனையின் காலங்களில் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து அதற்கு நிறைய உதாரணங்களை நம்முடைய நபிமார்களின் வாழ்க்கையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லித் தருகின்றார் என்று நாம் பார்த்து வருகின்றோம். அதில் குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைய சோதனைகளை, சிரமங்களை, கஷ்டங்களை கொடுத்து அந்த சிரமங்களிலே சோதனைகளிலே வெற்றியும் பெற செய்து அவர்கள் மூலியமாக இந்த சமுதாயத்திற்கு உம்மத்தே முஹம்மதியாவிற்கு நிறைய பாடங்களை, படிப்பினைகளை, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உபதேசங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான். இப்போ அந்த வரிசையிலே பார்க்கும்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே நிறைய சோதனைகளை அனுபவித்திருக்கின்றார்கள். அந்த சோதனைகளின் பொழுது அவர்கள் பொறுமையோடு இருந்திருக்கின்றார்கள். அதனால் உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய ஹலீலுல்லா என்ற பட்டத்தையும் அவர்கள் பெற்றுள்ளார்கள் என்று நாம் அறிய வேண்டிய செய்தியாக இருக்கின்றது. அதே போல் அடுத்தது நாம் பார்க்கும்பொழுது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு மிக நீண்ட வரலாறாக இருந்தாலும் சுருக்கமாக பார்க்கும்பொழுது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நோயை தவிர வேற என்ன இருந்தது என்பதாக நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த நோயை கொடுத்ததின் மூலியமாக நமக்கு எவ்வளோ பெரிய பாடத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதை நாம் கவனிக்கணும். பொதுவாகவே குர்ஆனிலேயும் சரி, ஹதீஸ்களையும் சரி, அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பாடங்களாக இருக்கின்றது என்பதை நாம் கவனிக்கணும். அது மிகப்பெரிய உபதேசங்கள். அந்த உபதேசங்களை நாம் கேட்டு என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் அந்த விஷயங்களை கொண்டு வருவதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு எல்லோருமே நாம் என்ன செய்கிறோம், அதெல்லாம் நபிமார்கள் செய்யக்கூடிய செய்ய அவர்களுக்கு மட்டும்தான் அப்படிலாம் இருக்க முடியும், ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களாக அப்படி இருக்க முடியாது என்று உதர்க்கமான வாதங்களை எல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கணும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய பணக்காரராக அந்த நேரத்திலே அவர்களை போன்று பணக்கார செல்வந்தர்கள் யாரும் கிடையாது. பொருளாதாரம் அவங்கள்ட்ட அப்படி குமிஞ்சு கடைஞ்சி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொட்டி கொடுத்தான். அப்போ அவர்களிடத்தில் மிகப்பெரிய ஆட்டு மந்தைகளும் இதே போல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாத நிலையில் அவர்கள் இருக்கவில்லை. மாறாக மிகப்பெரிய கோடீஸ்வரராக திறந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி இருந்தும் கூட எவ்வளோ பொருளாதாரம் செல்வம் இருந்தாலும் அவர்கள் அல்லாஹை மறக்காமல் அல்லாஹை தஸ்பீச் செய்து கொண்டு அல்லாஹை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு வணக்க வழிபாடுகளில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதே போல தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைய செல்வங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை போன்று மிகப்பெரிய எல்லா கால்நடைகளுடைய மிகப்பெரிய பொக்கிஷங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதே போல் அவர்களிடத்தில் ஆபரணங்களும் அதிகமாக அல்லாஹ் கொடுத்திருந்தான். தங்கம், வெள்ளி, வைடூர் போன்ற நிறைய ஆபரணங்களையும் அல்லாஹ் கொடுத்து தான் வைத்திருந்தான். ஆக அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக, பணக்காராக இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இதை பார்த்து மலக்குமார்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டார்களாம். மலக்குமார்களெல்லாம் பேசிக்கொண்டார்கள், இவ்விடத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இவருக்கு எந்த விதமான கஷ்டமும் சிரமமும் இல்லாமல் அல்லாஹ் அள்ளி கொடுத்துருக்கிற காரணத்தினால தான் இவர் அல்லாஹ்வை அதிகமாக வணங்கிக்கிட்டே இருக்கிறாரு. இவர்கிட்டிருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இவர்கள்ட்ட இவர்களுக்கு சில சில சோதனைகளை, சிரமங்களை கொடுத்தா இவர் அல்லாஹ்வை மறந்துடுவார் என்று அவர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்னால் அனுமதி கொடுத்தான், நீங்கள் வேண்டுமானால் இவருடைய எந்த பொருளில் வேண்டுமானாலும் நீங்கள் கஷ்டத்தை சிரமத்தை ஏற்படுத்துங்க, அதில் நீங்கள் குறைவை ஏற்படுத்தி அதன் மூலியமாக நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களுக்கு சிரமத்தை, சங்கடத்தை ஏற்படுத்துவதற்கு நான் அனுமதி கொடுக்குறேன். அப்படி கொடுத்தாலும் கூட என்னுடைய நபியை பற்றி, என்னுடைய ரசூலை பற்றி எனக்கு தெரியும் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அதே போல அல்லாஹ்விடத்தில் அனுமதி வாங்கி கொண்டு மலக்குமார்கள் வருகை தந்து ஒவ்வொன்றிலையும் சில சில குறைகளை, ஆட்டு மந்தைகள் அவர்களை விட்டு கைவிட்டு போனது, மாட்டு மந்தைகள், மாடுகள் எல்லாம் இறந்து போனது, இப்படியாக ஒவ்வொரு சிரமங்களை, சில சோதனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனாலும் அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யாமல் இருக்கவில்லை. தஸ்பீஹ் செய்து கொண்டே அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். கொடுத்ததும் அல்லாஹ் தான், அதை வாங்குவதும் அல்லாஹ் தான் என்ற நிலையிலே அவர்கள் இருந்தாங்க. அதற்கு பிறகு மலக்குமார் என்ன பேசிக்கொண்டாங்க, இவரிடத்தில் செல்வம் எல்லாம் இருந்த காரணத்தினால செல்வம் எல்லாம் போயிட்டாலும் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாரு, அதனால் அல்லாஹ் இவர் மறக்காமல் இருக்கிறாரு என்பதாக பேசிக்கொண்டார்கள். அப்போவும் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், அவருடைய உடலில் ஏதாவது நீங்கள் குறைய ஏற்படுத்துங்க, அப்பொழுதும் அவர் என்னை மறக்க மாட்டார் என்று நீங்கள் பாருங்கள், கவனிங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
அவருக்கு சிறு நோயை உருவாக்கப்பட்டது. அப்போது இது அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டுதான் அந்த நோய் உருவானது. அந்த நோய் எப்படி உருவானது? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோயின் காரணமாக உடல் முழுக்க அந்த நோய் பரவி நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். அதனால சுருக்கமாக சொல்லும். அப்போ அந்த நோய் அதிகமாகி நோயின் காரணத்தினால் நோய் அதிகமாக இருந்து கொண்டே இருந்த காரணத்தினால உடலில் புழுக்கள் எல்லாம் அரிக்க ஆரம்பித்தது. அவையெல்லாம் அரித்து அரித்து கடைசியில் எங்கே வந்தது? அவருடைய நாவை தொட்டது. அப்போது நாவை தொழுவதற்கு முன்னால் வரை நபி அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த நோயை குணப்படுத்தும்படி அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையே, அது ஷிஃபாவுக்காக அவர்கள் துவா செய்கிறார். ஆனாலும் கூட அல்லாஹ்வை தஸ்பீச் செய்து கொண்டே இருந்தார்கள். கடைசியாக அவருடைய நாவை தொழும் பொழுதுதான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள், யா அல்லாஹ், இத்தனை காலங்களாக உடம்பெல்லாம் அரிச்சு சின்ன புழுக்கள் எல்லாம், ஆனாலும் இந்த நாவை கொண்டு நான் தஸ்பீச் செய்து கொண்டிருந்தேன், உன்னை மறக்காமல் இருந்தேன். ஆனால் உன்னை தஸ்பீச் செய்யக்கூடிய இந்த நாவை இந்த புழுக்கள் தொடப்போகுது, அப்படி தொட்டுட்டா உன்னை தஸ்பீச் செய்வதற்கு எந்த உறுப்புமே இருக்காது, ஆகையினால எனக்கு ஷிஃபாவை கூடு என்பதாக, இந்த நாவை மட்டுமாக விட்டுவை என்பதாக துவா செஞ்சாங்க. எதற்காக? உன்னை தஸ்பீச் செய்ய வேண்டும், உன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாவு எனக்கு வேணும் கண்டிப்பாக, ஆகையினால் இந்த நாவை மட்டும் என்னை ஹயாத்தாக விட்டுவை என்பதாக கேட்டபொழுதுதான், அப்போதுதான் அல்லாஹ் மலக்குமாரத்தில் சொன்னா பார்த்தீங்களா, நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொன்னேன், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த விதமான எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையின் நேரத்திலும் அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள், அந்த நேரத்தில் என்னை தஸ்பீச் செய்வார்கள், என்னை திக்ர் செய்வார்கள் என்பதாக நான் சொன்னேன் அல்லவா என்பதான் அல்லாஹ் சொல்லி அதற்கு பிறகு சுகத்தை கொடுத்தாங்க. இப்போ இந்த நோய் உருவாகக்கூடிய நேரத்தில் உருவாருக்கு முன்பதாகவும் சரி, நோயுடைய சுமார் 40 ஆண்டுகள் என்பதாக கிதாபுகள் தஃப்சீரில் பதிவு செய்கின்றார்கள். அந்த நாட்களிலும் சரி, இவர்களோடு இவர்கள் திருமணம் முடித்த ரஹீமா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சந்தோஷமான காலத்திலேயும் அவர்களோடு துணை இருந்தார்கள். சங்கடமான அந்த நோயுடைய காலத்திலேயும் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக உபகாரமாக அந்த மனைவி இருந்தார்கள். அவர்கள் தான் அவர்களுக்கு எல்லா விதமான உபகாரங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வஹி அறிவித்தான், 7 கிணறுடைய தண்ணீரை எடுத்துக்கொண்டு வர சொல்லி எடுத்துக்கொண்டு வந்து அந்த தண்ணீரை ஊற்றினார்கள். குறிப்பாக அதில் சம்சம் தண்ணீரும் கலந்திருந்தது. அதை கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செஞ்சான், பிஹ்ருல் மா என்பதாக ஒரு கிணறு உண்டு, அதுவும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கிணற்றிலிருந்தும் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அப்படியே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மீது ஊற்றப்பட்டது, அவர்களுக்கு பரிபூர்ணமான சிஃபா கிடைத்தது என்று நமக்கு தஃப்சீர்கள் சொல்கின்றது. ஆக இதிலிருந்து நாம் கிடைக்க வேண்டிய, நாம் பெற வேண்டிய பாடம் என்ன என்று சொன்னால், நமக்கு நோய் என்ற சோதனைகள் எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வே திக்ர் செய்வதற்காக, அல்லாஹ்வை தஸ்பீச் செய்வதற்காக, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லாமல் இருப்பதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யலாம், அதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்காக நோய் அதிகமாகட்டும் என்பதற்காக அதிகமாக்கிக் கொள்ளக்கூடாது. அப்போ அந்த உலகத்தில் இப்படியும் இருக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, 2 விதமான நிலைகளும் உண்டு நம்முடைய சமுதாயத்தில். அப்போ ஒன்று, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நோயுடைய நேரத்தில் ஷிஃபாவை கேட்காமல் சுகத்தை கேட்காமலேயே இருப்பது அல்லாவா பார்த்து கொடுக்கட்டும் என்று இருப்பது. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு நோய் ஏற்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் என்னவென்று சொன்னால், நோய் ஏற்பட்டால் அதற்குரிய சரியான மருந்தை நாம் தேடி கண்டுபிடித்து நாம் சுகம் பெற்றுக்கொள்வது நமக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்களுக்கு நமக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அதற்குரிய சரியான மருந்துகளை நாம் தேர்ந்தெடுத்து நாம் சுகம் பெற வேண்டும். அதுவும் குறிப்பாக எதற்காக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்குவதற்காக. எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், நல்ல நிம்மதியான ராகத்தான உடல் சக்தி இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை நாம் ஈடுபடுவதற்கு நமக்கு ஆரோக்கியம் தேவை, உடல் நலம் நமக்கு தேவை, எல்லா விஷயங்களையும் நமக்கு நல்ல நிம்மதியான நிலை தேவை. அந்த மாதிரி நிலைக்காக நாம் என்ன செய்யலாம், மருந்துகளை தேடிக்கொள்ளலாம் என்று மார்க்கம் சொல்கின்றது. அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது நோயுடைய நேரத்தில் அந்த நோய் என்ற சோதனையை அல்லாஹ் கொடுத்த பொழுது அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். அதனால் சோதனையிலும் பொறுமையோடு இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவர்களோடு துணை நின்ற அவருடைய மனைவி ரஹீமா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக நாம் பெற வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் அது கணவர்களாக இருக்கட்டும் மனைவிமார்களாக இருக்கட்டும், அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்திலும் சரி, சங்கடமான சோதனைகளுடைய காலத்திலும் சரி, ஒருவரை ஒருவர் விட்டுவிடக்கூடாது. எப்பொழுதுமே ஒருவர் இன்னொருவருக்கு துணையாக எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்க வேண்டும். தோளோடு தோல் நின்று அவருடைய நல்ல காலத்திலேயும் நாம் நல்ல விஷயங்களை இன்பங்களை அனுபவிப்பதை போன்று சோகமான நேரத்திலேயும் சோதனைகளுடைய நேரங்களையும் அந்த சோதனைகளில் நாம் பங்கு பெற வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். அப்போ மலையமார்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அதை தீர்த்து வைப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நமக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் நம்முடைய மலையமார்கள் அதற்கு தயாராக அந்த சோதனைகளுடைய நேரங்களில் அதை போர்த்து கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இது போன்று பெருமானாருடைய வாழ்க்கையிலையும் நிறைய வரலாறுகள் நடந்து
கொடுத்துள்ளது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் நமக்கு அல்லாஹ் சோதனைகள் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ் நம்மை சோதிக்கும் பொழுது அந்த சோதனை நேரங்களில் பொறுமையோடு இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர்தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா